हाय फ्रेंड्स वेलकम टू लक्ष्मी समेलरे इनकी ना अंत वीडियो कत्रिका मुरिंगा पोट्टा ग्रेवी एप्डी पन्नलांगरदा उंगलोड शेयर पन्नीरुक्केन इदु रोम्बा टेस्टा रोम्बा अरुमैया वंदुच्चु इदे अलवुल नींगलुम सेंजु पारुंगा इदु वंदु आप्पम इड्ली दोसा अप्पुरम वंदु चपाती वैट रईस लेमन रईस कूड सर्व पण्णा रोम्बा बेस्ट कॉम्बिनेशनाक इरुक्कुम कंडिप्पा इदै वीट्टुल ट्राई पण्णुंगा उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पण्णुंगा शेयर पण्णुंगा इंद चैनलै सब्सक्राइब पण्णिक्कोंगा अप्पो नरैय वीडियोस इन्नुम नरैय पार्क्कलाम வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் தான் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் முருங்கைக்காவை ஒரு ரெண்டு முருங்கைக்காய் மீடியம் சைஸை எடுத்து இந்த அளவு கட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் மசிஞ்சு நல்லா குழஞ்சி கிடைக்கும். அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கரம் மசாலாவும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கொஞ்சமாக சின்னதாக அந்த கார்ப்பு தன்மை இருக்கக்கூடாது கத்திரிக்காவுக்குங்கக்காண்டி புளி நனைய போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அது இல்லாதவங்க நீங்கள் வந்து கோல்வினர் கடலெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு, முதல்ல கடுகு தாளிச்சதுக்கு கடுகு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி செய்யறதுக்கு நீங்கள் வந்து மீடியமில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹையில் வச்சா அது வந்து பிடிக்கும். அது வந்து நம்ம ஏன்னா வதக்கி தான் பண்ண போகிறோம். அதனால் அப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலை, அதுவும் வெடித்ததுக்கப்புறமா இந்த இதை சிம்பிளில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நிறம் மாறி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழம், தக்காளி பழத்தையும் சேர்த்து இதையும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வைங்க. நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர மசிஞ்சு வரட்டும். பாருங்கள் இப்போ ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா பொடி வகைகளையும் இப்போவே சேர்த்துடலாம். இதை போட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. கருகிராமல் தீ வந்து சிம்பிளே தான் இருக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கரம் மசாலா பொடியும் இதோட சேர்த்துக்கலாம். அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் சேர்த்துக்கல. இது கொஞ்சம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சிருக்கு. இப்போ இதில் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துடலாம். கத்திரிக்காவும் சேர்த்து அந்த களைஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு. வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் அந்த கிரேவி வெங்காய தக்காளியோட கலந்து வர்ற அளவுக்கு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. வதக்கி அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போடணும். அது வந்து எண்ணெய் விட்டு வரணும். பாருங்கள் நல்லா வதங்கி சுருண்டுருக்கு. பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து தொக்கு பதத்தில் தான் சேர்க்குறோம். அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து எல்லாமே நல்லா கலந்து கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்கலாம். ரெண்டு துண்டு தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கெட்டி பால் கிடையாது, தண்ணி தான். தண்ணி ஊற்றி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதி விடணும். கொதி விட்டு கலந்து இன்னும் கொஞ்சம் அது திக்னஸ் கொடுக்கும். அது வரைக்கும் இதை வந்து கொதிக்க விட்டு வேக வைங்க. இப்போ நம்மளுடைய தொக்கு அல்லது கிரேவி அல்லது கறி எப்படின்னாலும் சொல்லலாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப மனமாக இருக்கும். ஒயிட் ரைஸோட நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஒரு அப்பளம் இருந்தால் போதும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.